குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க் வித்தவுட் டீவியேஷன். எந்த ஒரு மன சலசலனம் சலசலப்பும் இல்லாமல் மனச்சலனமும் இல்லாமல் ஒரு வேளையில் நம்ம எப்படி ஃபோக்கஸ்டாக ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு இது இந்த கிளாரிட்டிக்கு இன்றைக்கி கிளியராக வந்துருங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா கூட உங்களுடைய மனம் என்பது எங்கேயாவது அலைபாய்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு வேறு வேலையே கிடையாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை என்ன அப்படின்னா ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, அப்படி இல்லைன்னா பாஸ்ட் டென்ஷன் நினச்சி வருத்த போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா மனம் என்பது எப்பையும் ஃப்யூச்சரையும் பாஸ்ட் டென்ஸையும் பிடிச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். எப்படி வந்து மீனுக்கு தண்ணியை விட்டால் உயிர் கிடையாதோ செத்துருமோ, அதுபோல் இந்த மனம் என்பதற்கு எப்பயுமே எப்படி வாழ்க்கை எதில் வாழும் அப்படின்னா ஒன்று பாஸ்ட் டென்ஸில் வாழும், அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் வரும், ப்ரெசென்ட்டில் வாழவே வாழாது. ஏன் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ஒருத்தன் இருக்கிறான்னாவே மனம் இருக்கு, அங்கேயே வேலை கிடையாது. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு ட்விஸ்ட் பண்ணுது பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நீங்கள் சும்மா இருந்து பாருங்களேன், மொத வேலை இவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான், இதனால் இப்படி ஆயிடுச்சு அதனால் அப்படி ஆயிடுச்சு, இந்த பணம் வருமா அடுத்த மாதம் வாடகைக்கு என்ன பண்ணுறது, இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்ணுறது, காலேஜ் ஃபீஸுக்கு என்ன பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு எப்படி வருமானத்தை வாங்கி நம்ம கொரியர் பண்ணுறதா மணி ஆர்டர் பண்ணுறதா அக்கௌண்ட்டில் போடுறதா என்ன என்ன கண்ட கன்றாவையெல்லாம் திங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மனம் தான். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி பழகி இருக்கீங்களோ அப்படியே உங்கள் கேரக்டர் மாறிடும், உங்கள் ஆக்டிவிட்டி மாறிடும், உங்களோட எல்லா ஆட்டிடியூடு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்தது தாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மைண்டை எதுக்கு வேணாலும் பழக்கலாம். இந்த பாட்டாளியா பங்காளியா அந்த சத்யராஜோட படம் ஒன்று வருமே, ஃபுல்லாக இருட்டு ரூம்லேயே வச்சு அந்த கேரக்டரை வளர்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுறது எப்படின்னு தெரியாது, எல்லாமே புதுசு புதுசாக பார்ப்பார்ல. அவ்வளோ பெரிய ஆளாகி அவரோட மைண்டு ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா அவங்க வளர்த்ததே அந்த இருட்டு ரூம்குள்ளே இருட்டு ஒரு வெளியிலே பார்க்காம கொண்டு வராமல் வளர்த்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, வெளில வரும்போது எதுவுமே தெரில. அப்போ அந்த ஒரு மைண்டை அப்படியும் பழக்கலாம். இப்போ நான் எப்போ பார்த்தாலும் சூப்பராக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கும் ஒருத்தனை பழக்கலாம். இல்லை ஒருத்தனை கம்ப்ளீட்டாக தீவிரவாதியாகவே ஒசாமா பின் லேடன் மாதிரி அவன் கையில் போய் வெடிகுண்டு ஆயுதம் அவன் கொலை பண்ணுறது குண்டு வைக்கிறது இந்த மாதிரியான ஆட்டிடியூட்லேயே ஆக்டிவிட்டியே ஒருத்தனை வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த மைண்டை நீங்கள் எப்படி பழக்கலாம், தீவிரவாதியாகவும் பழக்கலாம். இல்லை எப்போயுமே இசையை பற்றியே சொல்லி கொடுத்து எப்போ பார்த்தாலும் இசைனா என்ன, ஸ்வரம்னா என்ன, ஸ்ருதினா என்ன, ஸ்ருதி பாக்ஸ்னா என்ன, எத்தனை கட்டையில் பாடணும், வயலின்னா என்ன, தபையிலான என்ன, தம்பூரானா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன, இப்படி இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒருத்தனை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு இசையில் மிக உயர்ந்த புலமையில் வந்துடுவான். இப்படி இத்தனை விஷயங்கள் உங்களோட மைண்டுக்கு எதை வேணாலும் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கலாங்க. ஆனால் உங்களுடைய மைண்டு இவ்வளோ நாள் எப்பயுமே பரபரப்பாகவே பதட்டமாகவே இதை பண்ணணும் அதை பண்ணணும் நான் இங்கே போய் இதை முடிச்சிடணும் அங்கே போய் அதை முடிச்சிடணும்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மைண்டை கவனிங்க. இது ஒரு மாபெரும் ரகசியம். இது நீங்கள் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வேலைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரூட்டை போட்டுரும். அது அடுத்த வேலை அது ரெடியாக இருக்குது, பார்த்துக்க பார்த்துக்க தயார் நிலையில் சீக்கிரம் முடி சீக்கிரம் முடின்னு நீங்கள் எந்த வேலையை வேணாலும் செய்யுங்க. இப்போ கூட நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக என் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னா என்னோடய பேச்சில் மூழ்கிட்டீங்க, என் பேச்சை ஃபுல்லாக கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு சில பேர்லாம் பேசும்போது உங்களால் ஃபுல் ஈடுபாடோடய வர முடியாது. இல்லை நான் பேசும்போதே ஃபுல் ஈடுபாடில் வர முடியலனாவே உங்களோட மைண்டு வேறு எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, அடுத்தோட வேலைக்கு முடிச்சு போடுது கொக்கி போடுதுன்னு அர்த்தம். அப்போ இப்படி இருக்கிறப்போ எப்பயுமே உங்களோட மைண்டு ஒரு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீ வடித்து வச்ச ஒரு குக்கரில் இருந்தோ இல்லை ஒரு பாத்திரத்தில் இருந்தோ சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டு குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றணும், இவ்வளோ தான் வேலைன்னு வச்சுங்க. இது எவ்வளோ சின்ன வேலை. அந்த சாப்பாடு எடுத்து தட்டுக்குள்ளே போடுறதுக்குள்ளேயே ஐயோ அடுத்து என்ன பண்ணுறது, இங்கே போனால் அதை பண்ணுமே, சீக்கிரம் சாப்பிட்ணுமே, இதை முடிச்சிடணுமே, அதை முடிச்சிடணும், உங்களோட மைண்ட் 1008 விஷயங்களில் திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு மாபெரும் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா வேலையில் மட்டும் இல்லைங்க. நீங்கள் வேலையில் நான் ஆல்ரெடி மல்டி டாஸ்கிங் பர்சனாக இருக்காதிங்க, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாஸ்க் பர்சனாக இருங்க. அது மட்டும்தான் விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்தும். நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலைன்றதே குறைஞ்சி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 வேலை செஞ்சிங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் உங்களோட தாட்ஸ் 72,000 தாட்ஸ் ஓடுது, 72,000 தாட்ஸ் ஓடி வெறும் 10 வேலை தான் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் டயர்டாகிறது திங்க் பண்ணி தான் டயர்டாகிறீங்களே தவிர வேலை செஞ்சு டயர்டாகலை. வேலை உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மைண்டை ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே
உங்களுக்கு டயர்டுன்றது ஆகவே ஆகாது. இதை வந்து ஒரு வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருக்கேன், ஹவு டு ஒர்க் வித்தவுட் லாஸிங் த எனர்ஜி, ஹவு டு ஒர்க் கண்டினியூஸ்லின்னு சொல்லி பேசியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேளையில் தான் கவனம் செலுத்த வேண்டும். அதனால அடுத்து பிரளயமே வரப்போகுதுனாலும் பரவாயில்ல, அதனால் இப்போ வெடிகுண்டே விழுக போ, இன்னொரு லிட்டில் பாயே விழுந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த வேலையை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன், படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வேலை மட்டும்தான் எனக்கு முக்கியம், வேற எந்த வேலையும் முக்கியம் கிடையாது. அதனால் நான் குக்கர்லேருந்து சாப்பாடு எடுத்து போட்டு குழம்பை ஊற்றி ரசத்தை ஊற்றி அழகாக அதை பிணைஞ்சு மறுபடியும் வச்சுட்டு போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு ரசித்து ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் அதை முடிக்க போகிறோன்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் இந்த பழக்கம் வரலைன்னா 100% சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் எந்த வேலை பண்ணீங்கனாலும் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாதுங்க, டிவியேட் ஆகிடுவீங்க. நீங்கள் பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் உதவுமே தவிர லாங் லாஸ்டிங் லைஃபுக்கு ஒத்து வராது. ஏன்னா என்ன பழகிருக்கீங்களோ அதுதான் உங்கள் கேரக்டராக மாறும். அப்போ உங்கள் கேரக்டரை மாற்றணும்னா உங்கள் பழக்க வழக்கத்தை டோட்டலாக மாற்றணும். எவ்வளோ நாளைக்கு மாற்றணும், பல மாதங்களுக்கு மாறினா மட்டும்தான் அது ரிசல்ட்டை கொடுக்குமே தவிர 35 வருஷம் உன்னை பழகிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு நாளில் எனக்கு ஞானம் வந்துருச்சு, 10 நாளில் மாற்றிக்க போகிறேன்னு 10 நாள் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா கூட 11வது நாள் பழைய குருடி கதவு துரடி கணக்கு தான், மறுபடியும் பழைய லைஃபுக்கு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ நம்ம இருக்கோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்குறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் இன்னும் எப்படி இன்னும் ஃபோக்கஸ்டாக போகிறது, இன்னும் தெளிவாக போகிறது, இன்னும் எப்படி இந்த ஷார்ப்பாக தெரிஞ்சுக்கிறது, இங்கே பாருங்கள் போக 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 இங்கே எண்டுன்றதே கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கல் கல்லை உடச்சா டஸ்ட்டு, டஸ்ட்டு டஸ்ட்டை உடச்சா, டஸ்ட்டை உடச்சிட்டு டீப்பாக உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, ஆட்டம்ஸு, ஆட்டம்ஸை உடச்சிட்டு இன்னும் உள்ளே போனீங்கன்னா லைட் இருக்குது, லைட்டை உடச்சிட்டு இன்னும் உள்ளே போனீங்கன்னா என்ன இருக்குது, இருள் தான் இருக்குது. ஒன்று மற்ற நிலை ஒவ்வொரு பொருள்லையும் இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் இருக்குது. அப்போது போக போக போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் எண்டு கார்டுன்னு எங்கே கொடுப்பீங்க, எங்கேயுமே எண்டு கார்டே கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மனிதனுடைய வாழ்வில் ஒரு மனிதனுக்கு தேவையானது, இப்போ வாழ்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஏகப்பட்ட விஷயம் வெளியில் நான் பார்த்து இதில் இதில் மயங்கினாலும் அதில் மயங்கினாலும் இப்படி போகணுமே அப்படி போகணுமே 1008 விஷயங்கள் இருந்தாலும் நான் ஒரு வேலையில தான் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன், கிளியராக இருக்க போகிறேன். இதுதான் என் வாழ்க்கையை வழி நடத்த போகுது, இதுதான் முக்கியம், இதுதான் அடுத்தடுத்த கட்ட என்ன கொண்டு போக போகுது, எது கொண்டு போக போகுது, அது எவ்வளோ பெரிய வேலையாக வேணா இருக்கட்டும் ஒரு வேலையில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அந்த வேலை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், மிக சிறந்த பண வரவை கொடுக்கும், நல்ல கான்டாக்ட்ஸை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுத்துரும். ஒரு வேலை நீங்கள் அப்படிப்பட்ட வேலையில் இல்லை, நீங்கள் மிலிட்ரியில் குண்டு சுடுற ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் பரபரப்பாக பதட்டமாக ஒரு வேலையை பண்ணணும், குண்டு எடுத்து போடணும், துப்பாக்கி வச்சு சுடணும்னா நான் பொறுமையாக ஒரே நேரத்தில் இப்படி தான் குண்டை வச்சுட்டு இருப்பேன்னா போட்டு தள்ளிடுவாங்க. அப்போ என்னென்னா, ஒன்று தொழிலை மாற்றிடணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உடலுக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் எந்த தொழில் செட் ஆகுதோ, நம்ம ஆன்மீகத்தை தடை பண்ணாமல் எந்த ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு உங்களோட தொழிலை மாற்றிக்கிட்டீங்கன்னா அருமையான வாழ்வாக இருக்கும். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுல மிகப்பெரிய புண்ணியம் இருக்குது. இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த விஷயத்தை எங்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அது மாபெரும் புண்ணியம், அதை மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும். யாம் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம்.